வெல்கம் டு குச்சலா கார்னர். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் திருமலையில் டிசம்பர் 23ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 1ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வைகுண்ட துவார தரிசனம் அப்படின்னு சொல்கிற சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசனம் பண்ணுற இந்த 10 நாட்களுக்கு திருமலையில் ரூம் புக்கிங்க்கான டேட்டில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின அப்டேட் டிடிடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸும் நேற்றைய தரிசன நிலவரம் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. முதல்ல இங்கே பாருங்கள், டிடிடி நியூஸில் டிடிடி வில் ரிலீஸ் த ஆன்லைன் கோட்டா ஆஃப் ₹300 எஸ்இடி டிக்கெட்ஸ் ஸ்ரீவாணி அண்ட் அகாமடேஷன் ஃபார் வைகுண்ட துவார தர்ஷனம் பீரியட் பிட்வீன் December 23 to January 1 ஆன் November 10. டிடிடி வில் ரிலீஸ் 2.25 lakh எஸ்இடி டிக்கெட்ஸ் அட் 10 AM அண்ட் 2000 டிக்கெட்ஸ் பர் டே டிக்கெட்ஸ் ஆஃப் ஸ்ரீவாணி ஆன் த சேம் டே அட் 3 PM வைல் த அகாமடேஷன் கோட்டா ஃபார் த பீரியட் வில் பி ரிலீஸ்ட் அட் 5 PM The devotees are requested to make note of this. அதாவது திருமலையில் வைகுண்ட துவார தரிசனம் நடக்கிற அந்த 10 நாட்களில், அதாவது December 23லேருந்து January 1ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற வைகுண்ட துவார தரிசனம் பீரியடில் நம்மளுக்கு 300 ரூபாய் டிக்கெட், ஆன்லைனில் 300 ரூபாய் டிக்கெட், அதாவது ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டுன்னு சொல்கிற November 10ஆம் தேதி, அதாவது நாளைக்கு காலையில் 10 மணிக்கும் ஸ்ரீவாணி டிக்கெட்ஸுன்னு சொல்கிற 10,300 ரூபாய் கொடுத்து வாங்குகிற ஸ்ரீவாணி டிக்கெட்ஸை நாளைக்கு மதியம் 3 மணிக்கும் திருமலையில் அகாமடேஷன், அதாவது ரூம் புக்கிங் பண்ணுறதுக்கான ஆன்லைன் கோட்டாவை நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டுன்னு சொல்கிற 300 ரூபாய் டிக்கெட் வந்து 2.25 லட்சம் டிக்கெட்ஸ், அதாவது 10 நாட்களுக்கும் சேர்ந்து 2.25 லட்சம் டிக்கெட்ஸும் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் வந்து 10 நாளைக்கு 20,000 டிக்கெட், அதாவது ஒரு நாளைக்கு 2,000 டிக்கெட்டு ரிலீஸ் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் அகாமடேஷன் கோட்டா, இது வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்த அப்டேட்டில் November 13ஆம் தேதி ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் நேற்று இதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து November 10ஆம் தேதி ஈவினிங் 5 o'clock ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வைகுண்ட துவார தரிசனம் இருக்கிற இந்த 10 நாட்களுக்கு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட்டான 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கும், ஸ்ரீவாணி டிக்கெட்ஸ் வாங்க நினைக்கிறவங்க நாளை மதியம் 3 மணிக்கும், December 25லேருந்து January 1 வரைக்கும் திருமலையில் அகாமடேஷன், அதாவது ரூம் புக் பண்ணிக்கணும்னு நினைக்கிற பக்தர்கள் November 10ஆம் தேதி நாளைக்கு ஈவினிங் 5 o'clock வந்து ரிலீஸ் பண்ண இருக்காங்க, அப்போது புக் பண்ணிக்கலாம். அடுத்து நேற்று 8/11/2023 அன்னைக்கு திருமலையில் தர்ஷன் நிலவரம் கூட்ட நிலவரத்தை பற்றி பார்க்கலாங்க. நேற்று நிலவரப்படி 58,157 பேர் பெருமாளை தரிசனம் பண்ணியிருக்காங்க. மொட்டை, அதாவது முடி காணிக்கை வந்து 24,054 பேர் கொடுத்துருக்காங்க. உண்டியில் சேர்ந்த காணிக்கையோட கணக்கு வந்து 4.55 கோடி. எந்த டிக்கெட்டுமே இல்லாமல் பெருமாள் தரிசனத்துக்கு வர்றவங்களுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகுதுங்க. அடுத்து எஸ்எஸ்டி டிக்கெட்டோ இல்லை திவ்ய தர்ஷன் டிக்கெட்டு, அதாவது நடப்பாதையில் கொடுக்குற டிக்கெட்டோ இல்லை திருப்பதியில் கொடுக்குற ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் சொல்கிற எஸ்எஸ்டி டிக்கெட்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கு 3லேருந்து 4 மணி நேரம் ஆகுதுங்க. அடுத்து 300 ரூபாய் இல்லை விர்ச்சுவல் தர்ஷன் டிக்கெட்டான 500 ரூபாய் டிக்கெட்டு வச்சுருக்கிறவங்களுக்கு 1லேருந்து 2 மணி நேரம் ஆகுது. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட்ஸ், அதாவது ஃப்ரீ தர்ஷனத்தை வந்து கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணி பெருமாள் தர்ஷனத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க டோட்டலாக 6 கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுங்க நேற்றைய தர்ஷன நிலவரம். மறுபடியும் ஒரு வாட்டி சொல்கிறேங்க, வைகுண்ட துவார தரிசனம் இருக்கிற 10 நாட்களுக்கு 300 ரூபாய் டிக்கெட் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு காலையில் 10 மணிக்கும், ஸ்ரீவாணி டிக்கெட்ஸும் அகாமடேஷனும் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு மதியம் 3 மணிக்கும், December 25லேருந்து January 1 வரைக்கும் இருக்கிற நாட்களில் திருமலையில் ரூம் புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாளைக்கு சாயங்காலம், அதாவது ஈவினிங் 5 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ புக் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டிடிடி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை குச்சலா கார்னர் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கலாங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் டிடிடி பற்றின அப்டேட்ஸை ரீச் ஆகுங்க. நன்றி.